சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழு மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்காமல் போட்டோ மட்டும் பார்த்துவிட்டு சென்றதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் கொசஸ்தலை ஆற்றில் கலந்த எண்ணெய் கழிவுகள் காரணமாக எண்ணூர் முகத்துவாரம் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிர்வாகிகளுடன் படகில் சென்று பார்வையிட்டார். இதில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் ஆய்வு செய்த மத்திய குழு மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்காமல் போட்டோ மட்டும் பார்த்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரச்சனைகளை கூற முடியாமல் காவல்துறை மூலம் மக்கள் தடுக்கப்பட்டதாகவும் கடுமையாக சாடினார். மக்களை சந்திக்கவே இல்லை. மக்களை சந்திச்சாதானே மக்கள் என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மக்களை சந்திக்காமல் சும்மா அந்த இந்த ஃபோட்டோ அரசு வெறும் ரிமோட் அரசு வெறும் ஃபோட்டோவை மட்டும் காமிச்சிச்சு. அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நல்லா செயல்படுறீங்க அவ்வளோதான். இதான் மக்களை சந்திக்கணும்ல. மக்களை சந்திக்கலையே, எங்கே சந்தித்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த தடுக்கப்பட்டாங்க காவல்துறை மூலமாக வந்து அந்த குழுக்கிட்ட தங்களோட நிலைப்பாடை நிலையை வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன். மக்களை தடுக்காதீங்க, அப்போ தான் உள்ளபடி உள்ள நிலையை தெரியும்போது நமக்கு நிதி அதிகமாக கிடைக்கும். ஆனால் இவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போலீஸ் வச்சு மக்களை தடுத்துட்டு வெறும் அந்தந்த இடத்துல ஃபோட்டோவை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களும் காஃபி சாப்பிட்டுட்டு ஓஹோ ஆஹா பேஸ் பேஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு வாரத்தில் நாங்கள் அறிக்கை தரோம்னு சொல்லிட்டு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர்க்கால அடிப்படையில் கொசுத்தலை ஆற்றில் கலந்த எண்ணெய் கழிவுகளை அகற்றாமல் விடியா அரசு கோமாளித்தனமான விஷயத்தை அரங்கேற்றுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஒரு சிபிசி இல்ல, எண்ணெய் கழிவுகள் வேஸ்ட் ஆயில் சொல்றாங்க, கச்சா ஆயில் சொல்றாங்க. இப்போ ட்ரிபியூனல் கூட என்ன சொல்லியிருக்கு, முழுக்க முழுக்க இது வந்து சிபிசிஎல்னுடைய ஒரு மனித தவறு என்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதே போல் ட்ரிபியூனல்லையும் சிபிசியில் தான் வந்து ஒரு முழு பொறுப்பு எடுத்துக்கணும், அரசு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசை பொறுத்தவரையில் ஒரு தட்டி கழிக்கிற வேலை செய்யக்கூடாது. ஒரு டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க சூழ்நிலையில் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உடனடியாக வந்து ஆயிலை வந்து அந்த க்ரூட் ஆயிலோ இல்லைனா வேஸ்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிலை அவங்க வந்து டெக்னாலஜி மூலமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுக்கணும். இன்னும் வந்து கற்காலத்தில் இருக்கிற மாதிரி வாலியும் அந்த மக்கும் கொண்டு வந்து வச்சு அதை வச்சு முண்டு முண்டு ஊத்துல வச்சு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான விஷயத்தை இன்றைக்கி அரசு அரங்கேற்றிருக்கிறது தெரிய வரும். ஐஐடியில் அவங்களுடைய உதவி நாடி என்ன உடனடியாக செஞ்சு பழைய நிலைமைக்கு இந்த முகத்துவாரத்தை கொண்டு வர முடியும், அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி பெற்று உடனடியாக வார்ஃபுட்டில் இறங்கினா அவங்க வந்து மறுபடியும் போய் இந்த கடல்லேருந்து எல்லா உயிரினங்களும் இங்கே வந்து இனவருதி பண்ணும்போது இந்த முகத்துவாரத்தை நம்பி வாழுகின்ற 6 கிராம மக்களுடைய வாழ்வும் வந்து விடியும். நாடாளுமன்ற கூட்டத்தில் 38 எம்பிக்களும் கோரிக்கை வைத்து மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்று தர வேண்டும் என விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வடசென்னை அனன்மில் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதனால் அழுத்தம் கொடுத்து வாங்குறத பாருங்கள். சும்மா மக்களை சந்திக்க விடாமட்டு குழுவுக்கு வந்து காஃபி சுண்டலெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு இப்படி பேச வேணாம். அதனால் 38 எம்பி இருக்காங்க, 38 எம்பி அங்கே பார்லிமெண்ட் கூடியிருக்கு. அதை ரேஸ் பண்ணி அதிகமான அளவுக்கு நிதி வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயமா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, வெறும் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறீங்க, ஓகே. நிவாரணம் வந்து எந்தெந்த போட்டு போச்சு, விலை எவ்வளோ போச்சு, அதெல்லாம் கணக்கெடுக்கணும். மரக்கானவரில் ஆயில்ஸ் வில்லேஜ் இருந்தது, கூட்டுறவு சங்கம் மூலமாக பணம் கொடுக்கணும். இங்கேருந்து பழவேற்காட்டிலேருந்து மரக்கான வரையில் அதுவும் மீனவர்கள் எதிர்பார்க்குறாங்க. 8 கிராமம் போராடிட்டுருக்கு. அதில் அந்த 8 கிராமத்துக்கு வந்து நார்த் சென்னை, அதாவது வடசென் அனல்மின் நிலையத்தில் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி வேலை கொடுத்தோமோ அதேமாரி வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அதுதான் மீனவருடைய எதிர்பார்ப்பு.